நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் மாலை 6 மணி வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2022 ஜூலை 29 வெள்ளிக்கிழமை மாலை ஆய்வறிக்கை. வானிலை அமைப்பு: வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை தற்பொழுது அந்தமான் கடற்பகுதிக்கு சற்று, அதாவது அந்தமான் கடற்பகுதிக்கு சற்று கிழக்கு மேற்கு புறம் வடக்கு நோக்கி நகர தொடங்கியிருக்கிறது. தீவிரமடைந்து இது தீவிரமடைந்தாலும் வடக்கே செல்ல செல்ல உயரழுத்தம் காரணமாக முற்றிலுமாக செயலிழந்து 1ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி ஒடிசா கடலோரம் வடக்கு ஆந்திர பிரதேசம் இடைப்பட்ட பகுதியில் தீவிரமடைந்து தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தி பிறகு உள்ளே சென்று ஒட்டுமொத்த, அதாவது இந்தியாவின் அனைத்து மாநிலங்களுக்கும் தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தும். இதன் காரணமாக மழைப்பொழிவு இன்று எப்படி இருக்கும், நாளை எப்படி இருக்கும், வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்கும், பருவமழையோட தீவிரம் எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் பார்ப்போம். இன்றைய பொறுத்த வரைக்கும் உயரழுத்தத்தை நோக்கி, அதாவது அரபிக்கடல் காற்று அந்தமான் கடற்பகுதிக்கு செல்லாமல் இன்றைய நிலையில், இன்றைய மதியம், அதாவது வானிலை என்பது ஒரு நிலையற்ற தன்மை நீடிக்கிறது. காலை வரை அந்தமான் கடற்பகுதியை நோக்கி சென்று கொண்டிருந்த அந்த காற்று தற்பொழுது உயரழுத்தத்தை நோக்கி பயணிக்கிறது. அதாவது அரபிக்கடல் காற்று குமரிக்கடல் வழியாக சுற்றி கொண்டு இலங்கை வழியாக வடக்கே நீடித்துக் கொண்டிருக்கூடிய, ஒடிசா கடலோரம் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சியுடன் சுடன்று உயரழுத்த பகுதியை நோக்கி, அதாவது வடக்கு வங்கக்கடல் பகுதியை நோக்கி பயணிக்கிறது. அந்தமான் கடற்பகுதியில் தனியாக காற்றழுத்த தாழ்வு நிலை தீவிரமடைந்து வடக்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக தமிழக கடலோரம் கிழக்கு காற்றாக, அதாவது அரபிக்கடல் காற்று வங்கக்கடலில் தமிழக கரையோரமாக வடக்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிற இந்த நிலையில் கிழக்கு காற்றாக தமிழகத்தில் நுழைந்து வெப்ப சலன மழைக்கு சாதகம் இல்லாத சூழலை ஏற்படுத்தியிருக்கிறது கடலோரம், அதற்கு உள்ளேயும். ஆனால் வடமேற்கு காற்றின் வருகை காரணமாக கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களின், அதாவது திருப்பத்தூர் மாவட்டம், வேலூர் மாவட்டம், திருப்பத்தூர், வேலூர், அதற்கு மேற்கே இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், ஈரோடு, நாமக்கல், ஈரோடு, நாமக்கல், நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆங்காங்கே, இங்கே மட்டும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழைக்கு வாய்ப்பு இருக்கு இன்றைக்கு இரவு. அதாவது கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு பிரகாசமாக தெரியுது. கர்நாடகாவில் ஏற்கனவே தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்த வெப்பசல மழை பொழிந்து பொழிய தொடங்கிவிட்டது. கோவா, கர்நாடகா, கேரளாவிலும் ஆங்காங்கே, கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்குள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் ஆங்காங்கே மழை இருக்கும். இன்றைய பொறுத்த வரைக்கும் மழைப்பொழிவு பரப்பில் குறைந்திருக்கும், ஆனால் நாளை பரப்பில் மெல்ல அதிகரிக்கும். நாளை முதல் 30ஆம் தேதி, 30ஆம் தேதி விட 31ஆம் தேதி மேலும் பரப்பில் கூடும். 1ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்நிலை உருவாகி தென்மேற்கு பருவமழையும் தீவிரமடையும். தமிழகத்தில் வெப்ப சலனத்துடன் இணைந்த காற்று சுழற்சி தென்மேற்கு பருவமழையும் தீவிரமடையும். ஆக 1ஆம் தேதி முதல் கேரளா, கர்நாடகாவில் கன மிக கனமழை. 2ஆம் தேதி 3ஆம் தேதி வாக்கில் கன்னியாகுமரி முதல் 2ஆம் தேதி 3ஆம் தேதி 4ஆம் தேதி 5ஆம் தேதி ஆகஸ்ட் 2022 வரை கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி, விருதுநகர் மாவட்டத்தின் மேற்கு பகுதி, மேற்கு மலைப்பகுதி, மேலும் கொடைக்கானல் மலைப்பகுதியோட மேற்கு பகுதி, மேலும் திருப்பூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி, உடுமலைப்பேட்டை சுற்றுவட்டாரம் காற்றுப்பகுதி உட்பட காற்றுப்பகுதி, பொள்ளாச்சி மேற்கு தெற்கு வடக்கு எல்லா சுற்றுவட்டாரமும், பாலக்காட்டு கணவாய் அப்பாச்சி கவுண்டம்பதி முதல் நெகமம், கருமாபுரம், தாராபுரம் வரைக்குமே, அதே போல் நீலகிரி, கோயம்புத்தூர் வடக்கு, நீலகிரி, ஈரோடு, இங்கே எல்லாமே வரக்கூடிய ஆகஸ்ட் 1 தொடங்குவது 2 தீவிர மழையாக, 2 ஆகஸ்ட் 2 விட 3, 4, 5 கன மிக கனமழையாக நீலகிரி, வால்பாறை எல்லாம் பொழியும். காவிரி நீர்பிடிப்பு பகுதியெல்லாம் வயநாடு குடகு பகுதிகளிலையும் ஆகஸ்ட் 2, 3, 4, 5 தேதிகளில் கன மிக கனமழை பொழியும். நீலகிரி மாவட்டத்தின் மேற்கு சரிவு, தெற்கு சரிவு, அவலாஞ்சி பகுதி, தெற்கு சரிவு, மேற்கு சரிவு, கூடலூர், பந்தலூர் பகுதியெல்லாம் கன மிக கனமழை பதிவாகும் ஆகஸ்ட் முதல் வாரத்தில்.
அதே போல் வால்பாறை பகுதிகளையும் சோலையாறு பகுதி அதாவது சின்ன கல்லாறு பகுதி எல்லாமே, அதே போல் முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதியெல்லாம் மிக கனமழை பதிவாகும். கேரளா முழுவதுமே ஒட்டுமொத்த கேரளா முழுவதுமே கன மிக கனமழை, சற்று ஒரு சிறு வெள்ளப்பெருக்கு கூட அதாவது சற்று பாதிக்கும் அச்சுறுத்தும் ஒரு மழையாக கூட இருக்கலாம் ஆகஸ்ட் முதல் வாரத்தில். அது மட்டுமல்ல ஆகஸ்ட் முழுவதுமே அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருந்து கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் மகாராஷ்டிராவிலையும் கோவாவிலையும் கடலோரம் முதல் உள்ளே வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை வரைக்கும் நல்ல மழை காத்திருக்கிறது. தமிழகத்தில் அதே நேரத்தில் அனைத்து மாவட்டங்களிலுமே தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்த காற்று சுழற்சி மழை எல்லா மாவட்டங்களுக்குமே மதியம் மாலை இரவும் நள்ளிரவு அதிகாலை நேரங்களில். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கேரளாவில் தமிழக நீர்பிடிப்பு அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் எந்த நேரமும் மழை பொழியும். பெரும்பாலான மழை அதிகாலை நேரங்கள்லையும் காலை நேரங்கள்லையும் மதியத்திற்கு பின் மாலை இரவு நேரங்கள்லையும் பொழியும். பெரும்பாலும் 24 மணி நேரம் மழையாக இருக்கும் கேரளா கர்நாடகா மற்றும் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை. தமிழகத்தின் அனைத்து பிற மாவட்டங்களில் மதியமே மழை தொடங்கும். வெப்பச்சலன காற்று சுழற்சி மற்றும் தென்மேற்கு பருவமழை இணைந்த மழையாக எல்லா மாவட்டங்களுக்குமே ஆகஸ்ட் 1 முதல் பருவமழை தீவிரமடையும். 2 முதல் உறுதியாக தீவிரமாக இருக்கும். ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே மழை பொழிவு மிகச் சிறப்பாக தெரிகிறது. அதாவது இதுவரைக்கும் கடலோரம் எட்டாத மழை, கடலோரம் ஒடிசா கடலோரம் தாழ்வுநிலை உருவாகி அரபிக்கடல் உருவாகக்கூடிய அரபிக்கடலிலிருந்து காற்று தமிழகம் ஊடாக பயணிக்கும் என்பதனால் காற்றுப்பகுதி என்பது இல்லாமல் காற்றுப்பகுதியும் மழைப்பகுதியாக இருக்கும். தமிழகத்தில் அனைத்து மாவட்ட பகுதிகளும் மழைப்பகுதியாக மதிய மாலை இரவு மழைப்பகுதியாக இருக்கும். மேலும் ஆகஸ்டில் அடுத்தடுத்த நிகழ்வுகளால் தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து தீவிரமாகவே இருக்கும். தென்மேற்கு பருவமழை என்பது கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா மற்றும் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கணவாய் பகுதிகள் இங்கே தீவிரமாக தான் இருக்கும். அதாவது ஆடி 15 மேல் தீவிரமாகும் மழை, தொடர்ந்து மாலை இரவு மழை தமிழகத்தில் இருந்து கொண்டே இருக்கும். ஆவணியிலையும் புரட்டாசிலையும், ஆவணி புரட்டாசியில் ஆடியை விட ஆவணி புரட்டாசியில் இன்னும் கூடுதல் மழை இருக்கிறது. வெயில் இருக்கும் காலை மதியம் வரை இருக்கும், மதியத்திற்கு மேல் இடிமழையாக ஆவணி புரட்டாசியில் இருக்கும். ஐப்பசி வந்துவிட்டால் அது வடகிழக்கு பருவமழை, நினைவில் கொள்க, அதுவும் சராசரி மழை ஐப்பசியில். ஆகவே நல்ல மழை இருக்கிறது, மழைநீரை சேகரிப்போம், திட்டமிட்ட வேளாண்மை செய்வோம், வானிலை அறிக்கையுடன் இணைந்திருப்போம், வானிலை அறிந்து விவசாயம் செய்யும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இன்று வரை நேற்று வரை அந்த பழக்கம் இல்லாவிட்டாலும் இன்று கேட்பவராவது இன்று முதலாவது வானிலை அறிந்து விவசாயம் செய்ய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பல்வேறு விவசாயிகள் சிக்கி கொண்டிருக்கிறார்கள் மழையில், உளுந்த அறுவடை செய்ய முடியல, நிலக்கடி அறுவடை செய்ய முடியவில்லை ஆங்காங்கே. இது அறிந்தவர்கள் முன்கூட்டியே அறுவடை செய்து விட்டார்கள். ஆகவே வானிலை என்பது விவசாயத்தின் ஒரு பகுதி, விவசாயத்திற்கு வானிலை மிக முக்கியம் என்பதை அறிந்திருந்து உங்களுடைய விளைபொருட்களை பாதிப்பிலிருந்து உங்களுடைய லாபத்தை இழப்பிலிருந்து மீட்டெடுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.